ஹை காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரின்சி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் ஹாட் யங் பிளட்ஸ் அப்படின்ற 2014 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் படத்தை தான் பார்க்க போகிறோம். படத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, பிளேபாயாக இருக்கிற ஹீரோவை ரவுடி பேபியாக இருக்கிற நம்ம ஹீரோயின் வந்து லவ் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே செட் ஆச்சா இல்லையா, கடைசியில் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ ஒரு பொண்ணு கூட நல்லா சைக்கிளில் ஜாலியாக ரைடு போயிட்டுருக்காரு. அப்போ ஆப்போசிட் கேங் வந்து நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. பார்த்துட்டே திருந்தால ஜென்மம் இது இப்படிதான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேவலமாக பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போகிறாங்க. கிராஸ் பண்ணி எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்லேயே வந்து சீனியருக்கும் ஜூனியருக்கும் சண்டையெல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி கேங் வார், சின்ன கேங் வார்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு இதுக்கு தான் போகிறாங்க. ஹீரோயினோட கேங்குக்கும் ஆப்போசிட்டில் இருக்க கேங்குக்கும் சண்டை நடக்குது. அதில் ஹீரோயினோட கேங்கு தான் வந்து ஜெயிக்கிறாங்க. இதை தூரத்துலேருந்து பார்க்குற நம்ம ஹீரோவுக்கு சண்டைனாவே ரொம்ப பயம். அதனால் பார்த்தோன்னே இன்னும் வேகமாக சைக்கிளை மறிச்சிட்டு வேகமாக போயிட்டுருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெயினில் காமிக்கிறாங்க. ட்ரெயினில் வந்து நம்ம ஹீரோக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தன் கண்ணாடி போட்டிருப்பான், இன்னொருத்த வந்து நார்மலாக இருப்பான். அதில் நார்மலாக இருக்கிற ஹீரோ ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணுறான், ஹீரோ மாதிரியே பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு பொண்ணுக்கிட்ட தேவையில்லாத சில்மிஷத்தை பண்ணிட்டுருக்கான். இதை வந்து பார்த்துட்டு அந்த பொண்ணு சும்மா இருக்குமா, நல்லா கன்னத்தில் வந்து நலங்கு வச்சுட்டு போயிருது. தூரத்துலேருந்து பார்த்துட்ட ஹீரோ என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஏன்டா உனக்கு மட்டும் பொண்ணுங்களாம் ஈஸியாக செட் ஆகுது, எனக்கு மட்டும் ஏன்டா எந்த பொண்ணுமே கரெக்டாக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கேட்கவும், அதுக்கு ஹீரோ, டே அதெல்லாம் ஒரு கலடா, அது எப்படின்ட்டு நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்த கத்திரிக்காவை ஒன்று தூக்கி கையில் கொடுக்கும். அந்த கத்திரிக்காவை ஹீரோ ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா, தூக்கி பேக்கெட்டுக்குள்ளே விட்டுக்கிட்டு இனமே மாடலிங்க்கு ரேம்ப் வாக்க போகிற மாதிரி அப்படியும் இப்படியும் நடந்து போயிட்டுருக்கான். இதை பார்க்குற எல்லாரும் பார்த்து விழுந்து 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 சிரிக்கிறாங்க. அந்த கேஃபில் என்ன ஆயிருது, ஒரு பொண்ணு வந்து கையில் இருக்க புக்கை வந்து கீழே போட்டுருவா. அதை எடுத்து கொடுக்குற சாக்கில் நம்ம ஹீரோ பண்ணுற அலப்பறை இருக்கே, எப்பா அந்த பொண்ணுக்கும் நூறு ஊருன்ற பேரில் எடுத்து கொடுத்துட்டு நல்ல மாதிரியே சீன் போட்டுட்ருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து ஹீரோ ஃப்ரெண்டு வந்து அந்த பேக்கெட்டுக்குள்ளே இருக்க கத்திரிக்காவை தூக்கி அப்படி விசிறி அடிப்பான். அது வந்து கிளாஸ் டீச்சர் ஒருத்தவங்க மேலே போய் விழுந்துடும். அதை பார்த்துட்டு அந்த டீச்சர் வந்து கத்திடுறாங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே பக்கத்தில் இருக்கிற ஜென்ஸ் டீச்சர் ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து வேகமாக என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு வரும்போது நடுவிலே வந்து ஹீரோ நின்றுட்டுருப்பான். ஹீரோ வந்து வந்த வேகத்துக்கு ஹீரோ இடிக்கவும் ஹீரோ வந்து டீச்சர் மேலே போய் விழுந்துருவாங்க. இதை பார்த்து இன்னுமே எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் ஹீரோவை சும்மா விடுவாங்களா? ஸ்கூலுக்கு வெளியே கேட் ஆண்டை வந்து ஹீரோவை தலைகீழே நிற்க வச்சிடறாங்க. அப்போவும் நம்ம ஹீரோயின் வந்து கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஹீரோவை இதெல்லாம் விளங்கவே விளங்காது அப்படிங்கிற மாதிரி கேவலமாக பார்த்துட்டு போவாங்க. அடுத்த சீன் காமிக்கிறாங்க. அடுத்த சீனை கிரவுண்டில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு தண்ணி வச்சு கோடு போட்டுட்ருக்கா கிரவுண்டில் மண்ணில். இந்த பொண்ணு யாருன்னா, இதுக்கு முன்னாடி ட்ரெயினில் புக்கு கீழே விழுந்துடும் இல்லையா, எடுத்து கொடுப்பானே ஹீரோ, அந்த பொண்ணு தான். இந்த பொண்ணுக்கு ரூட்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுவார் நம்ம ஹீரோ. இந்த பொண்ணு பேர் வந்து டோரா பொண்ணுன்னு வச்சுப்போம். இந்த பொண்ணுக்கிட்ட வந்து அதை வாங்கி நல்லா கோடு போடுறேன் அப்படின்ற பேரில் நல்லா கோடு போட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஓவராகவே அலப்பறை காமிச்சிட்டு இருப்பார். அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக நின்றுட்டுருக்கோம். கடைசியாக அந்த தண்ணியிலே வந்து, இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ வா அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதி வச்சுட்டு அவன் போயிடுவான். அதை வந்து அந்த பொண்ணு டோரா பொண்ணு பார்த்துட்டு படிச்சுட்டு நின்றுட்டுருக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து டோரா பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க. வந்துட்டு என்னடி இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஐயோ எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். அதுக்கு வந்து டோராவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்தே வச்சுக்கொடி, அவன் சரி கிடையாது, அவன் சரியான ப்ளே பாய் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வார்னிங் கொடுப்பாங்க. ஆனால் நான் டோரா பொண்ணு என்ன சொல்லுவேன், ஐயோ அதெல்லாம் நான் போக மாட்டேன், நான் ஏன் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஆனால் அடுத்த சீனில் பார்க்கணுமே, மொதல் ஆளாக போய் நிற்கும் டோரா பொண்ணு. அடுத்து என்ன, டோரா பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்கான வேலையை வந்து ஹீரோ பார்த்துட்ருக்காரு. உள்ளே கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது என்னென்னமோ சொல்லி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாரு. அதுவும் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. எங்கே நம்ம ஹீரோ கிட்ட எந்த வேலையுமே ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு பேசிட்டு ரெண்டு பேரும் கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது கரெக்டாக கீழே இருந்து ஒருத்தர் ரவுடி பையன் ஒருத்தர் வருவான். இவனை ரவுடி பையனே சொல்லிக்கலாம். அந்த ரவுடி பையனுக்கு முன்னாடி தான் ஹீரோயினுமே வந்து ஏறி போவாங்க ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே. ரவுடி பையன் ஹீரோவை பார்த்த உடனே அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இங்கே நடா பண்ணுற, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த பக்கம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஹீரோவை தான் திரும்பியெல்லாம் அடிக்க மாட்டேன், நீ சண்டைனாலே பயமாச்சு, அதனால் அந்த ரவுடி பையன்கிட்ட அடி வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு கீழே இறங்கி போயிடுறான். கீழே வந்து இந்த டோரை பொண்ணு கீழே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஹீரோக்காக. என்னாச்சு இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஒன்றும் இல்லை, சும்மா பாஸ் ஒருத்தர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் சீனியர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஃப்ரெண்டுக்கிட்ட தோஸ்துக்கிட்ட பேசின மாதிரி சொல்லி சீன் போட்டுட்ருப்பான் டோரா பொண்ணுக்கிட்ட. அதுக்கப்புறம் எப்படியோ கரெக்ட் பண்ணி சினிமாவுக்கு கூப்பிட்டு போயிடறான் டோரா பொண்ணை. அதுக்கப்புறம் என்ன, அவரோட வேலையை அவர் முடிச்சிடுறாரு. அந்த சீனை அங்கேயே கட் ஆகுது. இங்கே ஹீரோயின் வீட்டாண்ட காமிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்டில் பார்த்தீங்கன்னா, வீட்லேயே வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. உள்ளே வந்து நிறைய பேர் கஸ்டமர்ஸ்லாம் இருப்பாங்க அப்படின்றதுனால வெளியே
வெளியே வந்து ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு கஸ்டமர்ஸ்லாம் வெளியே போனதுக்கப்புறமா அவள் வீட்டுக்குள்ளே போவாள். அப்போ வந்து ஹீரோவோட அப்பாவுமே வந்து அங்கே தான் இருப்பார். அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துட்டு அவள் உள்ளே போயிட்டு ரூமில் போய் உக்காந்துட்டு ஒரு காம்பஸ் ஒன்று எடுத்து வச்சு பார்த்துட்ருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பார்க்கணுமே, ஒரு ஸ்கூலில் வந்து குரூப் ஃபோட்டோ மாதிரி எடுப்பாங்க இல்லையா, அதில் கேர்ள்ஸ் ஃபோட்டோ குரூப் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டோம், இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டோம், இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக படுத்து உருண்டுக்கிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து பிளான் பண்ணிட்டு இருக்காப்புல. மறுநாள் காலையில் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு கிளம்புறன்ற பேரில் ஃபேண்ட்டை மாட்டாமல் வேறு சட்டையை மட்டும் மாட்டிக்கிட்டு நல்லா ஜாலியாக கண்ணாடி முன்னாடி நின்று டான்ஸ் ஆடிட்டுருப்பார். அப்போ வந்து ஹீரோவோட பேரில் வந்து ஒரு பார்சல் ஒன்று வரும். அது வந்து பிரேசிலில் வந்து ஹீரோவோட மாமா ஒருத்தர் வந்து வேலை பார்ப்பார், அவர் தான் அமுச்சிருப்பார். அந்த பார்சலை பார்த்தோன்னே வேகமாக ஃபேண்ட்டை மாட்டிக்கிட்டு குடுகுடுன்னு அந்த பார்சலை பிடிங்கிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவான். ஸ்கூலில் வச்சு அதில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றது வந்து சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. அதில் வந்து டீஷர்ட்டு இந்த பிஸ்கெட் பாக்கெட் அந்த மாதிரிலாம் நிறையா வந்திருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு பசங்களும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்துட்டு ஏய் உனக்கு இதெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்களா, இது நான் எடுத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக அந்த பார்சலை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு பையன் கிளாஸ்க்கு வெளியிருந்து உள்ளே வந்துட்டு, இந்த மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு வந்து புதுசாக ஒரு பொண்ணு சிஓலேருந்து வந்து ஜாயின் பண்ணியிருக்கா, அந்த பொண்ணு செம்ம அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கிளாஸில் இருக்கிற பசங்க எல்லாருமே அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அதை கண்டுக்காத மாதிரி அப்படியே கெத்தாக உட்காந்துட்டு இருப்பார். அதுக்கப்புறமா கியூரியாசிட்டி தாங்க முடியாமல் அவனுமே எழுந்து போய் அந்த பொண்ணு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு போவான். அந்த புது பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட கிளாஸில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருப்பா. அந்த புது பொண்ணு வந்து நம்ம சைலன்சர்னு சொல்லி வச்சுக்கலாம். அந்த புது பொண்ணை சைலன்சர் பொண்ணை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ விழுந்துடுறாரு, இனிமே அடுத்தது இந்த பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாரு. அதில் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினை பார்க்கணுமே, கொய்யால அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்போ புது பொண்ணுக்கிட்ட வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரியே முறைச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயினி. நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம ஹீரோவை லவ் பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே சுற்றி இருக்க எல்லாருக்குமே தெரியும், ஹீரோவுக்குமே இது தெரியும். ஆனாலுமே ஹீரோயின் வந்து கொஞ்சம் ரவுடித்தனமாக சுற்றிட்டுருக்கா அப்படிங்கிறதுனாலே வந்து ஹீரோயினை பார்த்தாலே ஹீரோவுக்கு வந்து பயம், அதனால் ஹீரோயின்கிட்டே போக மாட்டார். இன்னொன்று என்னென்னா, ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன வயசில் பக்கத்து பக்கத்து வீட்டில் தான் இருப்பாங்க சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே. ஆனாலுமே வந்து பெருசாக வந்து அதிகமாக பேசிக்க மாட்டாங்க. அது ஒரு சின்ன ப்ராப்ளம்னால தான் அது என்னன்றதும் நம்ம போக போக பார்க்கலாம். அடுத்த சீனில் ஹீரோயின் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போது வந்து ஹீரோ வந்து கிராஸ் பண்ணி போகவும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹீரோவை போய் கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க. உடனே ஹீரோ அழுதுகிட்டே வந்து ஐயோ இவ எதுக்கிட்ட நம்மளை கூப்பிட்றா அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கவும் அதுக்கு ஹீரோயினை வந்து கேட்பா, என்ன உனக்கு பெரிய மன்மதன் நினைப்பா, ஒரு பொண்ணை விட மாட்ற, எல்லாரையும் கரெக்ட் பண்ணிடுற அப்படின்னவும் அப்படியே அந்த டைமில் ஹீரோவுக்கு வந்து கொஞ்சம் பெருமையாயிடுது. அப்பா நம்மளும் மன்மத மாதிரி இருக்கோமா அப்படிங்கிற மாதிரியே ரியாக்ஷன் பண்ணிகிட்ருப்பான். உடனே வந்து ஹீரோயினி சொல்லுவாள், இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு என்னை வந்து மீட் பண்ணுறேன், இல்லை அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க ஃபோக் ஸ்பூனை உடச்சிட்டு எழுந்து போயிடுவாள். ஹீரோக்கா மூஞ்சி வெந்து போயிடும், ஐயோ இவ எதுக்கடா நம்மளை கூப்பிட்றா அப்படிங்கிற மாதிரியே இது பண்ணிகிட்ருப்பாள், ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினே ரொம்ப அழகாக கிளம்பி போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் அங்கே பார்த்தா ஹீரோ வராமல் ஹீரோ ஃப்ரெண்டு தான் வருவானே, அவன் வந்தவொடனே ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகிடுது. உடனே அவன் எதுவுமே சொல்லாமல் எழுந்து போக பார்க்குறா. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு பயபுல சும்மா இல்லாமல் கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் சில்மிஷம் பண்ண ஆரம்பிக்கவும் ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பு ஆகுது. சும்மா தூக்கி போட்டு மெரி மெருன்னு மெரிக்கிறா, போட்டு புரட்டி போட்டு அடிக்கிறா, ஹீரோ ஃப்ரெண்டால் தாங்கவே முடியல. அப்போவும் அந்த பயபுல பாருங்கள், சும்மா இல்லாமல் திரும்பியும் வந்து ஹீரோயின் மேலே கை வைக்கவும் செம்ம டென்ஷன் ஆகிடுது ஹீரோயினுக்கு. கையில் கிடைக்கிறதெல்லாம் வச்சு மண்டையில் சும்மா போடு போடு போடுன்னு போடுற. அப்புறம் என்ன, ஹீரோ ஃப்ரெண்டோட மண்டையிலேருந்து ரத்தமாக கொட்டுது. அழுதுகிட்டே அவனும் கிளம்பி போயிடுறான். தேவையாக இவனுக்கு இது. மறுநாள் கிளாஸில் பேசிட்டே இருக்கும்போது கிளாஸ் டீச்சர் வந்து பார்த்துடுறாரு. பார்த்துட்டு ஏண்டா எக்ஸாமில் ஒரு மார்க் எடுக்கிறதுக்கு உனக்கு வக்கு கிடையாது, கிளாஸுக்குள்ளே உட்காந்து வெட்டி கதையை பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு ஒரு அடி தான் அடிச்சிருப்பாரு. அதுக்கு என்னமோ 100 அடி அடித்த மாதிரி சிவாஜி மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பான். உடனே அதுக்கு கிளாஸ் டீச்சர் ஏண்டா 1 அடி அடித்ததுக்கு ஏண்டா இவ்வளோ ரியாக்ட் பண்ணிட்டுருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாரா. ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் தான் வந்து 0 எடுத்திருப்பான். உடனே அவன் சொல்லுவான், சார் நான் ஏன் திரும்ப ஜாப்பனீஸில் 0 எடுத்தேன், ஏன்னா எங்கள் தாத்தா வந்து ஜப்பான்காரங்க தான் வந்து பிடிச்சி வச்சுருந்தாங்க, அவங்கள இல்லாத குடும்பம்லாம் பட தாத்தாவோட கூட இருந்தவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜப்பான்காரங்கிட்ட வந்து பேசக்கூடாது, அங்கே போகக்கூடாது, அவங்கள பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் எதுக்கு அந்த லாங்குவேஜ் மட்டும் படித்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து கிளாஸ் டீச்சர் சொல்லுவார், சரி ஓகே அப்போ இங்கிலீஷ்லேயும் 0 தான்டா எடுத்து வச்சுருக்க, இதுக்குன்னா சொல்கிற
அப்போ நீ என்ன ஆன்டி அமெரிக்கனாக போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஹீரோ முழிச்சுட்டு இருப்பான். அடி வாங்கின இடத்துக்கு நல்லா மருந்து போட்டுட்டு இருக்கும் போது அப்போது அந்த கன்னடி ஃப்ரெண்ட் வந்து அந்த சைலன்ஸில் டீட்டெயில் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரி அவள் வந்து இங்கே தான் பிறந்திருக்கா, ஆனால் வந்து அவள் படித்தது எல்லாமே சியோவில் தான், அவளுக்கு ஏதோ ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்க வந்திருக்கா அப்படின்ட்டு சொல்லுவோம். என்ன ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அதுக்கு வந்து அவளுக்கு ஏதோ லங் டிசீஸ் இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறான் ஹீரோ. அடுத்த சீனில் ஸ்கூலில் காமிக்கிறாங்க ஹீரோ அந்த சைலன்சர் பொண்ணு பார்த்தீங்கன்னா வெளியே கிரவுண்டில் வந்து உட்காந்துட்டுருப்பா. அது வந்து ஜன்னலில் இருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒரு இலையில வந்து இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் இந்த டைமுக்கு என்னை வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி எழுதி, சைலன்சர் தான் இப்போ கிளாஸ் ரூமில் இல்லை இல்லையா, அதனால் வந்து அவளோட டஸ்கில் வைக்க சொல்லி கண்ணாடி ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து அனுப்புவோம். அவனும் வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து வச்சுட்டு போயிடுவான். அதை வந்து சைலன்சர் பொண்ணு கிளாஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்து படிச்சுட்டு இருப்பாள். ஆனால் இது பின்னாடி இருந்த நம்ம ஹீரோயினுமே வந்து நோட் பண்ணிவிடுவா, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பார்க்குறியாடா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு. இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஹீரோ வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான் சைலன்சர் பொண்ணு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல நம்ம ஹீரோயினு தான் வந்து நிற்பாள். அவளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோட மூஞ்சே சுருங்கி போன, நீ எதுக்கு இங்கே வந்த, இந்த ரெஸ்டாரண்ட்டில் எத்தனை டேபிள் இருக்குது, உன்னை யாரும் இங்கே உள்ளே வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு, நீ சைலன்ஸருக்கு தானே வெயிட் பண்ணுற, அவள்லாம் இங்கே வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன் வரமாட்டா, என்னாச்சு, அவளுக்கு எதனா ப்ராப்ளமா, எதனா சொல்லி அமிச்சாலா, எதனா சொன்னாலா சொல்ல சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். அதுக்கு வந்து ஹீரோயின் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல், உனக்கே அந்த சைலன்சர் பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா ஹீரோயின். அதுக்கு ஹீரோ, ஏன்னா அவள் க்யூட்டாக அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பார், அப்போ நான் அழகாக இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு கோவத்தில் அந்த தண்ணி குடிக்கிற அந்த கிளாஸை கோவமாக கீழே வச்சுட்டு அவன் பவுலில் இருந்த ஹீரோ பவுலில் இருந்த பாதி நூடுல்ஸும் பாதி தின்னுட்டு இருப்பா, அதையும் தின்னுட்டு அவள் பாட்டுக்கு எழுந்து கிளம்பி போயிடுவா. இதை பார்க்குற ஹீரோ உட்காந்துக்கிட்டு, இப்போ நீ எதுக்கு வந்த, எதுக்கு போன, அது இல்லாமல் எதுக்கே நூடுல்ஸ் வேற பாதி காலி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு உக்காந்துட்டு இருப்பான் ஹீரோ. மறுநாள் ஸ்கூலில் காமிக்கிறாங்க. ஸ்கூலில் நார்மலாக கிளாஸ் ரூமில் வந்து கிளாஸ் நடக்காமல் அந்த டைம் வந்து கொஞ்சம் வெளியே மரத்துக்கிட்ட வச்சு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த கிளாஸ் டீச்சர், ஜென்ஸ் டீச்சரும் லேடிஸ் டீச்சரையும் சேர்த்து வந்து பாட்டு பாட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதனால ரெண்டு பேரும் ஜோடியாக பாட சொல்லி அப்படியே ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது உடனே அந்த இடத்துல அந்த ஆங்கரிங் வேலைன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பார்ப்பாங்க இல்லையா, அது வந்து ஹீரோ ஃப்ரெண்டு தான் பார்த்துட்டு இருப்பான். உடனே ஹீரோ வந்து ஹீரோ ஃப்ரெண்டை பார்த்து கண்ணை காட்டி விடுவோம். ஹீரோ ஃப்ரெண்டு என்ன பண்ணுற, அந்த சைலன்சர் பண்ண பாட்டு பார்த்து அடுத்தது கூப்பிட்டுறான். சைலன்சர் பொண்ணு வந்து அது பாட்டுக்கு வந்து பாட்டு பாடிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோவை பார்க்கணுமே, பின்னாடி போய் நிற்கிறது என்ன, நடக்கிறது என்ன, சைடில் பார்க்குறது என்னன்னு சொல்லிட்டு இல்லாத வேலைங்களெல்லாம் பார்த்துட்டு நின்றுட இருப்பான். அப்போவும் வந்து சைலன்சர் பொண்ணை கண்டுக்காமல் பாட்டு பாடி முடிச்சுட்டு பாட்டுக்கு போய் உட்காந்துருவான். ஆனால் இதை தூரத்துலேருந்து பார்க்குற அந்த டோரா பொண்ணுக்கு செம்மையாக வயிறு எறியுது, பின்ன கழட்டி விட்டு ரெண்டு மூணு நாள் கூட முழுசாக இருக்காது, அதுக்குள்ளே இன்னொரு பொண்ணுக்கிட்ட போனால் கடுப்பவும் ஆகாதா. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஹீரோயினுமே வந்து உட்காந்து பார்த்துட்ருக்கா, ஏன்டா நீ மட்டும்தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பியா அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு ஹீரோயினுமே வந்து ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கண்ணை கட்டுவாள். உடனே எல்லோரும் ஹீரோயினோட பேரை வந்து கூப்பிட்டு அப்படியே சேர் அப் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஹீரோயினை எழுந்து போய் ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுமே போயிட்டு அங்கே நல்லா பாட்டு பாடி டான்ஸ்லாம் ஆடி நல்லா செம்மையாக ஃபன் பண்ணி எல்லோரையுமே வந்து சிரிக்க வைப்பாங்க. ஹீரோ ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் படிக்கட்டில் நின்று கிளாஸ் ரூம்லேயே புக்கை திறந்து வச்சு படிக்காது, பயபுல்ல படிக்கட்டில் நின்றுட்டு புக்கு படிக்கிறன்ற பேரில் படிக்கட்டு மேலெல்லாம் கேர்ள்ஸ் ஏறி போவாங்கள்ல, அப்போ வந்து தேவையில்லாத வேலையை நின்று பார்த்துட்டு இருக்குது இந்த வசப்பூச்சி. இதை கவனிச்சு நம்ம ஹீரோயின் அவன் சட்டையை பிடிச்சிட்டு தர தரன்னு இழுத்துட்டு போய் ரூமில் வச்சு அடிக்கிறதுக்கு மிரட்டவும் அதை பார்த்துட்டு ஹீரோ ஃப்ரெண்டு செம்மையாக பயந்துடுறான். ஐயோ இனிமேல் நான் பண்ண மாட்டேன், நான் நிஜமாக படிக்கதான் செஞ்சு இனிமேல் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு கதருவான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சைலன்சர் எங்கெல்லாம் போகிறாளோ அங்கெல்லாம் போகிறது, அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், அவள் என்னெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி அவள் ஏதோ வந்து ஒரு இதில் வந்து முயல் மாதிரி இருக்க ஒரு இதை வந்து கொஞ்சிட்ருப்பாள். அதை பார்த்தோன்னா அதை ஒரு பாக்ஸில் வாங்கிட்டு வந்து சைலன்சர் வீட்டு முன்னாடி வச்சுட்டு பின்னாடி போய் ஒழிஞ்சிப்பான். இதை சைலன்சர் பொண்ணு அதை பார்த்துட்டு எடுத்துகிட்டு உள்ளே போனோன்னா இவர் பார்த்துட்டு உடனே அப்படியே சந்தோஷத்தில் குதிப்பார். அடுத்த சீனில் வந்து அக்ரிகல்ச்சர் பற்றி ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி வயலுக்கு வந்து ஸ்கூல் பசங்கள் எல்லாருமே கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து எல்லாம் வயலுக்குள்ளே இறங்கி நின்று வேலை பார்த்துட்டு இருக்கும் போது சைலன்சருக்கு காலில் வந்து அட்டைப்பூச்சி கடிச்சிருது சைலன்சர் பொண்ணுக்கு. உடனே அவள் பதறி அடித்து கத்தவும் ஒன்றே ஹீரோவை பார்க்கணுமே குடு குடு குடுன்னு ஓடி போய் அவளை தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு காலில் இருந்த அந்த அட்டைப்பூச்சி வந்து பிச்சு போட்டுட்டு விஷம் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாயை வச்சு உறிஞ்சிட்டு இருப்பானா சைலன்சர் பொண்ணோட காலில். இதை பார்த்த கிளாஸ் டீச்சர், ஏன்டா நம்ம பாம்பு கடிச்ச மாதிரியே சீன் போட்டுட்டு
படிக்காடா அப்படின்னு சொல்லிட்டு மண்டை மேலே ஒன்று வைப்பார். அதுக்கப்புறமா சைலன்சர் பொண்ணை வந்து மெடிக்கல் ரூமுக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்படியே நைட் ஆயிடுது. மெடிக்கல் ரூம்லேருந்து சைலன்சர் பொண்ணை கிளம்பி வரதுக்கு நடுராத்திரி ஆயிடுச்சு சொல்லிட்டு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டே நடந்து போயிட்டுருப்பா. அப்போது ஹீரோ அந்த இடத்துல வந்துட்டு நீ வரியா என் கூட நான் கூட்டு போய் விடுமான்ட்டு கேட்கவும் அதுக்கு சைலன்சர் பொண்ணை எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டா. இவனும் வந்து விட்டு போகிறதுக்கு மனசு இல்லாமல் கொஞ்சம் தூரமாக தள்ளி போயிட்டு சைக்கிளை நிறுத்திட்டு பெடலை வந்து மெரிச்சா முன்னாடி இருந்த வெளிச்சம் வரும் இல்லையா, அந்த மாதிரி சைக்கிள் தானே இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி சைக்கிளை நிறுத்திட்டு பெடலை மெரிச்சு வெளிச்சம் வர வச்சு அவளுக்கு வந்து வழி காட்டிட்டு கூட்டிகிட்டு போவான். இப்படியே வந்து பஸ் ஸ்டாப் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிடுவான் சைலன்சர் பொண்ணு ஹீரோ. அதுக்கப்புறம் பஸ்ஸு வந்துடும், பஸ்லேயும் ஏறிடுவா சைலன்சர் பொண்ணு. இவ்வளோ தூரம் பண்ணியும் நம்ம ஹீரோவுக்கு வந்து இறங்கி வரலன்னா எப்படி? எப்படியோ சைலன்சர் பொண்ணு கொஞ்சம் சிரிச்சிடுறா, ஓகே இவங்ககிட்ட நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. மறுநாள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருப்பா போல இருக்கு. இது வேறு ரெஸ்டாரண்ட்டு, நார்மலாக இந்த ஹீரோயின்லாம் உட்காந்து சாப்பிடுவா இல்லையா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருப்பா போல இருக்கு. ஹீரோவும் வந்து அந்த இடத்துல வந்துடுவான். ஓகே இதுக்கு மேலே நான் இவளை வந்து கரெக்ட் பண்ணுறது ஈஸி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவன் வந்து வருவான். ஆனால் சைலன்சர் பொண்ணு என்ன பண்ணுனா அந்த கத்தி மாதிரி ஒரு பொருள் இருக்கும், அதை வந்து கிஃப்டாக கொடுத்துட்டு நீ என்ன நேற்று வந்து இது பண்ணதுக்காக காப்பாற்றினதுக்காக நான் உனக்கு வந்து இது ஒரு கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை கொடுத்துட்டு அவள் கிளம்ப போப்போ. உடனே எங்கே போகிற நீ எனக்கு கிஃப்ட்டு கொடுத்தல அதுக்கு நான் பதிலுக்கு நான் ட்ரீட் வைக்கிறவா நம்ம சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். அதுக்கு வந்து சைலன்சர் பொண்ணு இதோட நம்ம இதெல்லாம் முடிச்சிக்கலாம், இதுக்கு மேலே நமக்குள்ளே எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். கிடைச்ச சான்ஸ் எப்படி மிஸ் பண்ண முடியும்? உடனே ஹீரோ யோசிக்கிறாப்புல டக்கு டக்குன்னு யோசிச்சு ஓகே உனக்கு வேறு என்ன பிடிக்கும் சிஎல்ல என்ன இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உடனே அதுக்கு வந்து சைலன்சர் பொண்ணு சொல்லும் இந்த மாதிரி எனக்கு ஸ்கேட்டிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும் இங்கே தான் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லுது சைலன்சர் பொண்ணு. அதுக்கு வந்து ஹீரோ வந்து யார் சொன்னாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு வளவலன்னு ஒரு தர வேணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் ஏதாவது ஒரு ஸ்விம்மிங் பூலில் கொண்டு போய் விட்டுறான் சைலன்சர் பொண்ணை. அவளுமே வந்து கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஸ்கேட்டிங் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோவுக்கு ஸ்கேட்டிங் பண்ணவே வரல, ஆனாலும் நல்லா பண்ண தெரிஞ்ச மாதிரி எப்படி அப்படி போகிறதுனே இப்படி போகிறதுன்னு ஓவராக சீன் போட்டு கீழே விழுந்து பின்னாடி ரொம்ப பழுத்து போயிடுது. நல்லா அடி வாங்கி மொக்க வாங்கி நின்றுட்டுருக்கான் ஹீரோ. ரெண்டு பேரும் ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. கரெக்டாக வந்து ஹீரோயினோட அந்த ரெஸ்டாரண்ட் சைடுக்காக தான் போயிட்டுருப்பாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஹீரோ வந்து நிறைய பொண்ணுங்களை வந்து லவ் பண்ணி அப்படி இப்படி இருந்தாலுமே அது வந்து சும்மா டைம் பாஸ்க்கு பண்ணுறதுன்றது ஹீரோ எனக்கு தெரியும். ஏன்னா ஹீரோ ஏன் இப்படி மாறிட்டான்றதுமே தெரியும். ஹீரோவோட அப்பாவால் தான் ஹீரோ வந்து இந்த மாதிரி மாறி இஷ்டத்துக்கு சுற்றிட்டு இருப்பான். அதனால தான் வந்து ஹீரோயினை வந்து சும்மா இருப்பான். ஆனால் இப்போ வந்து அவன் கொஞ்சம் சின்சியராக இறங்கியிருக்கிறது தெரியுமே ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுது. உள்ளே போய் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லி அழுதுட்டுருக்கான். ஆனால் ஹீரோக்கு அதை அந்த ஃபீலிங்ஸ் வந்து பெருசாக புரியாது. அதனால் இவங்க ரெண்டு பேருமே இங்கே ஜாலியாக அப்படி போயிட்டுருப்பாங்க. அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச மாதிரியே அவன் வந்து அவன் சொன்ன அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கே கூட்டு போயிடுறான். கூட்டு போயிட்டு ரெண்டு பேருக்கும் சாப்பாடெலாம் ஆர்டர் பண்ணி ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ வந்து நம்ம ஹீரோவோட கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அந்த சைலன்சர் பொண்ணு மேலே கையை வைக்கவும் அவளுக்கு கடுப்பாயிருது. உடனே அவன் டென்ஷன் ஆகிட்டு உன்னை நல்லவன் சொல்லுதுன்னா அவன் கூட வந்த நீனா இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஐயோ அப்படிலாம் கிடையாதுமா நான் அந்த மாதிரிலாம் கிடையாது நான் உன்னை அந்த மாதிரிலாம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவோ சொல்ல புரிய வைப்பான். ஆனாலுமே வந்து இவ கடுப்பாய் கிளம்பி போகும்போது என்ன பண்ணிடுவான் டக்குன்னு பின்னாடி வந்து ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துருவான். ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்தோன்னா ரொம்பவே கடுப்பாயிடுவான் சைலன்சர் பொண்ணு. உடனே ஹீரோவோட கண்ணத்திலே பட்டாலும் அரைஞ்சிட்டு இனிமே மூஞ்சில முழிச்சுன்னா உனக்கு அவ்வளோதாண்டா மரியாதை சொல்லிட்டு காரி துப்பிட்டு அவள் பாட்டு கிளம்பி போயிடுவா. ஹீரோக்கா ரொம்பவே மனசு உடஞ்சு போயிடும். ஏன்னா இது வரைக்கும் அவன் கரெக்ட் பண்ண எல்லா பொண்ணுமே ஒரே நாளே மோஸ்ட்லி கரெக்ட் ஆகிடும். ஆனால் இந்த பொண்ணு கரெக்ட் பண்ணவே இத்தனை நாள் ஆச்சு. அப்படி இருந்துமே மற்ற பொண்ணுங்க மாதிரி கழட்டி ஒன்றுன்ட்டுல இந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்க மாட்டான், கொஞ்சம் சின்சியராக தான் இறங்கியிருப்பான். இந்த மாதிரி விட்டு போகவும் அவனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு வீட்டுக்கு அன்னைக்கு நைட்டு நடந்து போகிறான். கிளாஸ் ரூமில் போய் உட்காந்து ஒவ்வொன்றா அழுதுட்டுருக்கான். பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களே நம்மளை என்ன நம்ம ஃப்ரெண்டாக இப்படி அழுகுறான் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. அந்தளவுக்கு நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் சின்சியராக இறங்கிட்டார் போல். மறுநாள் ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் வந்து சைலன்சர் பொண்ணு பவுச் வந்து கீழே விழுந்துடும். அந்த பவுச்சில் வந்து ஏதோ ஸ்மோக் பண்ணுற பொருள் ஏதோ இருக்கும் போல். அதை பார்த்து ஹீரோயினை வந்து அதை எடுத்து கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் இதை பார்த்தேன் இதெல்லாம் எதுக்கு நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதுக்கு சைலன்சர் பொண்ணு இது எங்கள் அப்பா அது மறந்து இங்கே வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். உடனே அதுக்கு ஹீரோயினை வந்து இதெல்லாம் நீ யூஸ் பண்ணாமல உனக்கு வந்து லங் டிசீஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் உடனே அதுக்கு சைலன்சர் பொண்ணு எழுந்து போயிட்டு உங்ககிட்ட தனியாக பேசணும் கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும். உடனே ரெண்டு பேரும் பாத்ரூம் சைடு போவாங்க. அங்கே போய்
பார்த்தா தான் சைலன்சர்ப்பனோட உண்மையான முகத்தையே கட்டுறாங்க. இவன் சரியான ரவுடிக்கும் மேலே ரவுடியாக இருப்ப போல, சட்டையெல்லாம் கட்டி போட்டு வாடிக்கு சண்டைக்குன்னு வரைஞ்சி கட்டிட்டு நிற்கிறாள். ஒன்னே ஹீரோயினும் எதுவுமே புரியலை. சரி சண்டைக்குன்னு கூப்பிட்ற, நம்ம ஏன் பயந்து போகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து பார்த்துட்டு ஒரு பையன் வந்து ஹீரோ கிட்டே போயிட்டு இந்த மாதிரி ஹீரோயின் தான் வந்து சண்டைக்கு இழுக்கிறதா நினச்சிட்டு போய் சொல்லி விட்டுறான். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பதறி அடிச்சுட்டு ஓடி வரான். எங்கள் சைலன்சர்ப்பனுக்கு என்ன ஆகிடமோ ஏதாயிடமோன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து வீம்புக்கு வம்புலத்து புரட்டி போட்டு அடிக்கிறது நம்ம சைலன்சர் பொண்ணு. ஹீரோயினையும் சும்மா சொல்லக்கூடாது, அவளுமே பதில் கடிப்பா. ஆனாலுமே அடிக்கும் போது இதோட நிறுத்திக்கலாம் போதும், எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதெல்லாம் அவள் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீம்புக்குனே வந்து அடிச்சுட்டு இருப்பாள். ஹீரோ வந்து பார்க்கும்போது கரெக்டாக அந்த டைமில் வந்து ஹீரோயின் வந்து சைலன்சர் பொண்ணு அடிக்கிறத பார்த்தோன்னே ஹீரோக்கு கடுப்பாயிடும். உடனே வந்து சைலன்சர் பொண்ணு தான் வந்து ஹீரோயின் தான் வந்து சைலன்சர் பொண்ணு வந்து சட்டையெல்லாம் கழட்டி போட்டு அடிக்கிற போல நினச்சிக்கிட்டு சட்டையை எடுத்து அவள் மேலே மூடி விட்டு அவளை கூப்பிட்டு போயிடுவான். இந்த விஷயம் வந்து ஹெட் மாஸ்டர் ரூம் வரையும் போயிடும். ஹெட் மாஸ்டர் ரூமில் வந்து அந்த சைலன்சரோட அப்பாவும் ஹீரோயினோட அம்மாவையும் வர வச்சு ஹெட் மாஸ்டர் பேசிகிட்டு இருப்பார். அப்போ வந்து சைலன்சரோட அப்பா ஹீரோயினோட அம்மா வந்து ஒரு மாதிரி தப்பாக பேசுவோம், ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இதுக்கு மேலே எதுவும் பேசாமனா நான் ஸ்கூலை விட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிவிட்டு கோவமாக கிளம்பி வந்து ஸ்கூலை விட்டு கிளம்பி போயிடுவாள். அப்போ போகும்போது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. அவள் கையில் வந்து ஒரு காம்பஸ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாள் இல்லையா, அது வந்து ஹீரோ கொடுத்தது தான், சின்ன வயசில் கொடுத்துருப்பான். சின்ன வயசில் படிக்கும்போது ஸ்கூலில் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு சிசரு காம்பஸில் கொண்டு வர சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து ஹீரோயின் வந்து எடுத்துகிட்டு வரத்துக்கு மறந்துடுவாள். அதனால் ஹீரோ வந்து ஒன்று தான் வச்சுருப்பான். அதை வந்து ஹீரோயின் கிட்டே நான் ரெண்டு வச்சுருக்கேன், நீ ஒன்று வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி கொடுத்துருவான். கொடுத்துட்டு இவன் வந்து டீச்சர்ட்ட அடி வாங்கிட்டு கிளாஸ் ரூமுக்கு வெளியே போய் நின்றுட்டுருப்பான். அதிலேருந்து வந்து ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே ஒரு மாதிரி க்ரஷ் ஆகிடும். அதிலேருந்து தான் வந்து ஹீரோவையே நினச்சிட்டு இருப்பாள். இப்போ அதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போயிட்டே இருப்பாள். போயிட்டு ஒரு வீட்டுக்கு போகாமல் வேறு ஒரு ரூமில் வந்து தனியாக உட்காந்துட்டு இருப்பாள். அவன் என்னாச்சு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போவான். ஆனால் போனதுக்கப்புறமா தான் தெரியும் ஹீரோயினுக்குமே வந்து பலமாக அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன உனக்கும் இப்படி அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஏ அதெல்லாம் விடு, நீ ஒன்று மேலே அக்கறைப்பட தேவையில்லை, இந்த விஷயத்தெலாம் போய் சைலன்சர் பண்ணிக்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லவும் உடனே இவனும் மனசு கேட்காம அப்படியே உட்காந்துட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே கேஷுவலாக பேசிகிட்டு இருக்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் ஆகுமோ, டைம் ஆகிடுச்சு நீ கிளம்பு நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவனுமே வெளியே போயிடுவான். ஆனாலுமே வெளியே போனாலுமே தனியாக விட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கேட்காம ரிட்டன் வந்து அந்த ரூமுக்கு போயிட்டு புக்ஸை தலைக்கிலேருந்து எடுத்துகிட்டு அந்த பெட்ஷீட்டு தலைகனையாக வச்சு விடுவான். அப்படி வச்சுட்டு இருக்கும்போது வந்து ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்த்துருவா. அப்படி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல சைலன்சர் பொண்ணு வந்துடுவா. வந்து ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு அவள் வந்து தப்பாக நினச்சிட்டு என்ன பண்ணிவிடுவான்னா, கையில் அவளுமே வந்து அந்த கத்தி மாதிரி ஹீரோக்கு கிஃப்டாக கொடுத்தா இல்லையா, அந்த மாதிரி ஒன்று அவள் கையிலுமே இருக்கும், தூக்கி விசிறி வச்சுட்டு அவள் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவாள். சைலன்சர் பொண்ணு வந்து சமாதானப்படுத்துறதுக்கு போயிடுவான். இந்த இடத்துல ஹீரோயினுமே வந்து ஓகே இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகலாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது வழியில் ரவுடி பையன் மறைச்சிடுவான். மறைச்சிட்டு எங்கே போயிட்டு வர அந்த டைமில், எங்கே இருந்து இவ்வளோ நேரம், யார் கூட இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு கேஷுவலாக சொல்லுவாள். அதுக்கு அவன் சும்மா நம்ம ஒழுங்குமுறையதே சொல்லு, எங்கே இருந்தா யார் கூட இருந்தேன்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்கவும் ஹீரோயினுக்கு கோவம் வந்துடும். ஆமாடா நான் யார் கூடயே இருந்தேன் என்னவோ பண்ண உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுவோம். ஹீரோ ரவுடி பையனுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. இந்த ரவுடி பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுவான். ஹீரோயினுக்கு வந்து இவனை பிடிக்காது, ஆனாலுமே இவன் வானான்னு சொன்னாலுமே விட்டு போக மாட்டானே சொல்லிட்டு அப்படியே கண்டுக்காமலே இருப்பாள். ஒரு நாள் காலையில் ரவுடி பசங்களாம் வந்து ஹீரோட ஸ்கூல் ஆனதை போய் நின்றுட்டுருப்பானுங்க. அப்போ கரெக்டாக ஹீரோவோட அந்த சீனியர் பசங்க வந்துட்டு இங்கே எதுக்கு வர, எங்களுக்குன்னு தனி ரூல்ஸ் இருக்குது, இங்கெல்லாம் நாங்கள் சண்டை போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நான் வந்து உங்ககிட்ட சண்டை போட வரல, ஹீரோன்னு ஒருத்தர் இருக்கான்ல அவனை இங்கே கூப்பிடு, அவன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னும். எதுக்கு எங்கள் ஸ்கூல் பையனை நீ கூப்பிட்ற, அவனும் எங்களில் ஒருத்தனால என்னெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அவன் சும்மா இல்லாமல் அங்கே இங்கேன்னு போயிட்டு கடைசியில் ஏன் ஆளுமலையே கை வைக்க பார்க்குறான், நான் அவனை அடித்தே ஆகணும் அதனால் எனக்கு வழியை விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே ஹீரோவை கூப்பிட்டு கேட்பாங்க, என்னடா அவன் சொல்கிறது உண்மையானவோ, ஐயோ அவன் சொல்கிறது போய் நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். உடனே அதுக்கு சீனியர் இருப்பேன், என்னடா சண்டை வலிக்கிறதுக்கு ரீசன் தெரியறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். அந்த இடத்துல கரெக்டாக டோரா பொண்ணு வருவா. அவளை வந்து ஹீரோ வந்து ஏமாத்தினான் இல்லையா, அது மனசில் இருக்கும்ல, அதனால் வந்து சீனியர் பையன்கிட்ட காதில் போய் குசு குசுன்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லி விட்டு போயிடுவா. இதுக்கப்புறம் சீனியர் பசங்க எங்கேருந்து எதிராக நிற்பாங்க, அவனுங்க பாட்டுக்கு அப்படியே கிளம்பி போயிடுறானுங்க. ஹீரோ பக்கத்தில் இருந்து ஹீரோ ஃப்ரெண்ட்ஸுமே அங்கேருந்து போயிடுறானுங்க. ஏன்னா அவனுங்க நின்னாலும் அவனுங்களுக்கு சம்மடி விழும். இதை பார்த்த உடனே ஹீரோக்கு அள்ளு விட்டுறது, என்ன பண்ண முடியும், இழுத்துட்டு போயிடுறானுங்க அடிக்கிறதுக்கு. இங்கேருந்து போன ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து ஹீரோயின் கிட்டே போயிட்டு இந்த மாதிரி வந்து ரவுடி பையன் வந்து ஹீரோ வந்து இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு வந்து உடனே பக்குன்னு ஆயிடுது. உடனே தேடி போகிறா, ஹீரோ இருக்கிற இடத்த தேடி போயிட்டு ஹீரோவை பிடிச்சிட்டு இருந்த அந்த ரவுடி பசங்க ரவுடி பையனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாருமே தூக்கி அடித்து போட்டுட்டு அவனை காப்பாற்றி நீ வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவான். அவனுமே வந்து வெளியே போயிடுவான். அதுக்கப்புறமா வந்து ரவுடி பையன் கிட்ட வந்து ஆசிட் பாட்டில் காமிச்சிட்டு
கொடுத்துட்டு மிரட்டிட்டு உனக்கு தைரியம் இருந்தால் நீ ஏமால அடி தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனைக்கு வராத அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டு போயிடுவா. ரவுடி பையனுமே வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் நின்றுட்டு இருப்பான். நான் தான் லவ் பண்ணுற பொண்ணாச்சு, எப்படி லவ் பண்ணுற பொண்ணு மேலே ஆசிட் ஊற்ற முடியும் அப்படின்ற மாதிரி அவனுமே நின்றுட்டுருப்பான். ரெண்டு பேருமே சேர்ந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சாரி கேட்பா, என்னை மன்னிச்சிரு, என்னால் தானே இந்த மாதிரிலாம் உனக்கு வந்து அடிபடுது, இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காது, அதுக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயினை வந்து சாரி கேட்பா. அதுக்கு ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லிடுவான். ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துட்டு, இந்த காம்பஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசில் நீ எனக்கு கொடுத்தியே அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஹீரோ ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். காம்பஸ் ஒன்று வச்சுக்கிட்டு ரெண்டு எடுத்துகிட்டு வந்து எதுக்கு போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு வந்து ஹீரோ அப்போவுமே போய் தான் சொல்கிறான், இல்லை நான் ரெண்டு தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறான். சரி சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது, சென்னை வீட்டுக்கு போ, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிளம்ப பார்ப்பா. அப்போது ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு, உனக்கே என்னை பிடிச்சிருக்கு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு வந்து ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவானா, என்கிட்ட காரணம்லாம் கேட்காத, ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கும் அவ்வளோதான் அப்படின்னுமோ. உடனே அதுக்கு ஹீரோ, எனக்குமே உன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மா மேலே அஃபராக இருக்கிறாங்க, அது எனக்கு பிடிக்காததுனால தான் நான் வந்து உன்னை விட்டு விலகிட்டேன் அப்படின்னு சொல்லவுமே ஹீரோயினுக்கு வந்து கோவம் வந்துடுது. ஏன்னா இதில் வந்து ஹீரோயினோட அம்மாவையுமே வந்து தப்பாக பேசுகிற மாதிரி தானே. ஆக்சுவலாக ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோட அப்பாவும் அஃபேரெல்லாம் இருக்க மாட்டாங்க, ஒரு அண்ணன் தங்கச்சி அந்த ஒரு பாண்டிங்கில் தான் அவங்க இருப்பாங்க, அதை வந்து இவன் தப்பாக நினச்சிப்பான். அந்த மாதிரி போயிட்டுருவோன்னா ஹீரோயினுக்கு கோவம் வந்து, ஓகே நீ என்னை விட்டதே ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி கோவமாக சொல்லிட்டு கையில் இருந்த காம்பஸை தூக்கி விசிறி அடிச்சுட்டு பாட்டுக்கு திரும்பி பார்க்காம வந்துடுவா. அப்படி போயிட்டுருக்கும்போது தான் ஹீரோ வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். சின்ன வயசில், அதாவது சின்ன வயசில் வந்து அவங்க அப்பா வந்து வெளிநாட்டிலேருந்து வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஆனால் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்லுவாங்க, அவனும் ஆசையாக அப்பாவை தேடுவான். ஆனால் பார்த்தா அவங்க அப்பா வந்து வீட்டில் இல்லாமல் வெளியே ஃபுல்லாக குடிச்சிட்டு வருவார். அவள் ஃபுல்லாக குடிச்சிட்டு வர அவங்க அப்பா வந்து ஹீரோயினோட அம்மா தான் தாங்கி பிடிச்சிட்டு வருவாங்க. இதை பார்த்தவொடனே வந்து அவருக்கு நம்மளை பிடிக்கல, வேற இவங்க மேலே தான் அஃபாராக இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தப்பாக நினச்சிட்டு இருப்பான். ஹீரோட கிளாஸ் டீச்சர்ஸ் அந்த ரெண்டு கப்புள்ஸ் இருப்பாங்கல்ல, ரெண்டு பேர் லவ் பண்ணுவாங்களே, அவங்க வந்து ஒரு இடத்துக்கு சும்மா போகலான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இங்கே ஹீரோ வந்து சைலன்சர் பண்ண பார்க்கலான்னு சொல்லிட்டு சைலன்சர் பண்ண வீட்டாண்ட வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். சைலன்சர் பண்ணுமே அந்த கப்புள்ஸ் போயிருக்காங்களா, அந்த இடத்துக்கு தான் அவளுமே போயிருப்பாள். இதை பார்த்தோன்னா ரவுடி பசங்க வந்து அவளை சுற்றி வளைச்சிருவானுங்க. ரவுடி பையன் வந்து அந்த சைலன்சர் பண்ணிக்கிட்ட போயிட்டு, உன்வால் ஏன் ஆளுமேல கை வைக்கிறான், அப்போ நான் உன் மேலே கை வச்சா தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சைலன்சர் பண்ண வந்து அப்யூஸ் பண்ணிடுறான். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது சவுண்டு கேட்கவும், ஏதோ சவுண்டு கேட்குது அப்படிங்கிற மாதிரி அந்த டீச்சர்ஸ் கப்பல் வந்து கேட்டுட்டு எங்கே கேட்குதுன்னு சொல்லிட்டு தேடுவாங்க. அப்போ தான் தெரியும் சைலன்சர் பொண்ணுக்கிட்ட வந்து ரவுடி பசங்களாம் நிற்கிறது. அதை பார்த்த உடனே அவங்க வந்து கொஞ்சம் வேகமாக வராங்க. அவங்க வரதை பார்த்தோன்னா ரவுடி பசங்க வந்து விட்டுட்டு அப்படியே விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சைலன்சர் பொண்ணை காப்பாற்றி அந்த டீச்சர்ஸ் கப்பல் ரெண்டு பேருமே வந்து அவளை கூப்பிட்டு வந்து வீட்டை விட்டுட்டு போறாங்க. அங்கே தான் வந்து ஹீரோவுமே நின்றுட்டுருப்பான். அந்த டீச்சர்ஸ் வந்து சைலன்சர் அங்கே விட்டுட்டு போனதுமே வந்து ஹீரோ கிட்ட வந்துட்டு, என்னாச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சைலன்சர் பொண்ணு ஹீரோட கன்னத்திலே அடிச்சுட்டு, உன்னை இன்னுமே என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு வந்து ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டுவோம். அப்போனா அந்த ரவுடி பையனை வந்து அடித்து சாவடிச்சுட்டு என் முன்னாடி வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு உள்ளே போயிடுவா. இவனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடிப்போன்னு சொல்லிட்டு ரவுடி பையனை தேடி போவான். ஆனால் இவனுக்கு தான் சண்டைனாலே ஆகாதே, அதனால் வந்து ரவுடி பையன்கிட்ட போயிட்டு செம்மையாக அடி வாங்கிட்டு தான் வரானே, அடி வாங்கிட்டு வீட்டில் வந்து இந்த மாதிரி அடிக்கவே முடியலையே அவனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது புரண்டுட்டு கிடப்பான். இந்த பக்கம் ஹீரோயினை பார்த்தீங்கன்னா சீவல் போகிறதுக்கான பஸ் டிக்கெட்டை கையில் வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அந்த ரவுடி பையன் வந்துட்டு, இந்த மாதிரியே அந்த ஹீரோ வந்து என்னை அடிக்கிறதுக்கு வந்தான், அவெல்லாம் என்னை அடிக்கிறதுக்கு வரான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நக்கலாக ஒரு மாதிரி கேவலமாக வந்து பேசிகிட்டு இருப்பான் ஹீரோயின்கிட்ட. ஹீரோயினுக்குமே வந்து ரொம்ப கோவம் வந்துடும், உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு சும்மா இப்போது தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ என் கேட்பான், உனக்கு ஒரு தடவை கூட என் மேலே ஃபீலிங்ஸ் வந்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதுக்கு ஹீரோயின் இல்லை எனக்கு மேலே எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். உடனே அதுக்கு ரவுடி பையனும் வந்து செம்ம கடுப்பாயிடும், அவனுக்கு நமக்கு கிடைக்காதவ யாருக்கும் கிடைக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே மனசில் நினச்சிட்டு போவான். அப்போ ஆப்போசிட்டில் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து ஹீரோயினுக்கு எதிராகவே வந்து ரவுடி பையன் திருப்பி அடிக்கிறதுக்கு அமுச்சு விட்ருவான் போல். பட் எல்லாருமே வந்து ஹீரோயினை பார்க்க போவாங்க, அந்த இடத்துல என்ன நடக்குதுன்றது அப்போ காமிக்க மாட்டாங்க. ஹீரோ வந்து பாக்ஸிங்லாம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு, நான் உன்னை அடிக்க போகிறேன்டா, வாடா சண்டைக்கு வாடா சண்டைக்குன்னு சொல்லிட்டு வீம்புக்குனா சண்டையில் திட்டு நிற்பான். அப்போ ரவுடி பையன் சொல்லுவான், நான் உங்ககிட்டலாம் அந்த சண்டை போகிற மூடில் இல்லை, உன்னால அடிக்கிற மாதிரி நான் இல்லை, உன்னை நான் இனிமேல் அடிக்கலாம் மாட்டேன், அதனால வந்து ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பு அப்படின்ட்டு சொல்லுவான். அப்போவே அவன் வாயை மூட்டு போயிருக்கலாம். ஆனால் வாயை மூட்டு போகாமல் என்ன பண்ணுவான் அப்படின்னா, திருப்பி திருப்பி வீம்புக்குன்னே சண்டை எழுத்துட்டே இருப்பானா, அப்போ சும்மா இருப்பான் ரவுடி பையன், போட்டு சம்மடி அடிச்சிடறான். அடிக்கிற அடியில் சுத்தமாக நடக்கவே முடியாமல் போயிடுது, அவ்வளோ கஷ்டப்பட்டு நடக்க முடியாமல் நான் போயிட்டுருக்கான்.
இதை பார்த்தோன்னே ஹீரோட அப்பாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. என்னடா பண்ணிகிட்ருக்க, இவ்வளோ நாளாக வந்து பொண்ணுங்க பின்னாடி சுற்றிக்கிட்டு விளாட்டுத்தனமாக இருந்தேன்னு பார்த்தா இப்போ என்ன எப்போ பார்த்தா அடி வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன், நான் கேங்ஸ்டர் ரவுடி பையன் ஆகிட்டுருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கவும் உடனே அதுக்கு ஹீரோ வந்து நான் என்னவோ பண்ணிட்டு போகிறேன், உனக்கு என்ன வந்துச்சு, நீ ஒழுங்காக இருந்ததுன்னு நான் ஒழுங்காக இருக்க முடியும், நீ ஒழுங்காக இல்லை நானும் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திமுறாகவே பேசிடுவான். உடனே ஹீரோட அப்பாவுக்குமே கோந்தரை, ஏன்டா அப்படிலாம் பேசுகிற, எதுக்கு வந்து உங்கள் அம்மாவோட ஃபோட்டோஸ்லாம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ எதுக்கு என்னோடய ரூம்லாம் வந்து செக் பண்ணுற, என்னோடய ரூமில் வந்து கை வைக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்து கோவத்தில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தூக்கிப்பட்டு உடச்சிட்டு இருப்பான். அந்த இடத்துல ஹீரோவோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கார்ல அங்கிள், அவர் வந்துட்டு சண்டே வந்து பிரித்து விடுவார், பிரித்து விட்டு அந்த மாதிரிலாம் பேசாதடா, அவங்க அப்பாவை தப்பாலாம் பேசாதடா, என்ன எதுன்னு தெரியாமல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவர் என்னத்துக்கு சும்மா என் பேச்சுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எல்லாருமே ஒரு இதுவாக பேசுவோம். உடனே அந்த அங்குளுமே சொல்லுவார், உங்கள் அம்மா தாண்டா ஓடி போயிட்டா, உங்கள் அப்பா வந்து எதுவுமே தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு கோவம் வந்துடுது, எங்கள் அம்மா பற்றி நீ எப்படி தப்பாக சொல்லலாம் சொல்லிட்டு அந்த அங்குளையும் வந்து மரியாதை இல்லாமல் பேசிடுறான். அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஹீரோவோட பாட்டி வந்துடுறாங்க. அப்போ தான் வந்து ஹீரோவோட அந்த அங்கிள் சொல்கிறாரு, நீ போய் பக்கத்து ரூமில் இருக்க கபோர்டில் போய் பாரு என்ன நான் இருக்குன்னு சொல்லிட்டு, உங்கள் அப்பா இன்னுமே வந்து உங்கள் அம்மா தானே நினச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது வந்து பாட்டியோட காதில் விழுந்துருது. அவங்களுமே போய் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு ஹீரோவுமே அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த இடத்துல பாட்டியுமே பார்த்துட்டு, ஏன்டா அப்படி பண்ணுற, அவள் தான் விட்டு போயிட்டாலே, அப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணுற, எதுக்கிட்ட நீ இதெல்லாம் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சம்மடி அடிப்பாங்க ஹீரோவோட அப்பாவை அந்த பாட்டிமா. ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருப்பான். இப்போ தான் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்து முழுசாக காமிக்கிறாங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஹீரோவோட அப்பா வந்து அந்த சவுதி அரேபியாவுக்கு வந்து வேலை விஷயமாக போயிருப்பாரு. அவர் போய் கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்க அம்மா வந்து ஓடி போயிருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து சின்ன பையன் அப்படிங்கிறதுனால ஹீரோ கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேருமே வெளியூருக்கு போயிருக்காங்கன்ற மாதிரி பாட்டி சொல்லி வளர்த்துருப்பாங்க. அவங்க அப்பா வந்து ஊர்லேருந்து வந்தோன்னா அவங்க அம்மாவே எதிர்பார்ப்பான் இல்லையா, அப்போ தான் வந்து உங்கள் அம்மா வரலப்பா அப்படின்றத மட்டும் சொல்லுவாங்க சின்ன பையன் அப்படிங்கிறதுனால. ஆனால் வந்து இதை வந்து ஹீரோவால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆனால் ஹீரோவோட அப்பாவுக்குமே வந்து தெரியாதே, ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க அம்மா வந்து ஓடி போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நான் அவர் போய் கொஞ்ச நாளே ஓடி போயிட்டாங்கன்னா அப்போ இத்தனை வருஷம் புள்ள தனியாக தான் வளர்ந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவார். அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் தான் அவர் போய் ஃபுல்லாக குடிச்சிட்டு வருவார். அப்போ தான் வந்து குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினோட அம்மா வந்து அவரை தாங்கி பிடிச்சிட்டு வருவாங்க. இதை பார்த்துட்டு தான் வந்து ஹீரோ வந்து தப்பாக நினச்சிருப்பான். ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி, அந்த ஒரு பாண்டிங்கில் தான் அவங்க இருப்பாங்க. அதை வந்து இவன் தப்பாக நினச்சிருப்பான். மறுநாள் ஹீரோ ஸ்கூலுக்கு எப்போ போல் கிளம்பி போயிட்டுருக்கும்போது ட்ரெயினில் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ கிட்ட வந்துட்டு, இனிமேல் வந்து ரவுடி பையன்கிட்ட நீ தேவையில்லாத பிரச்சனை எதுவுமே வச்சுக்காதடா, இனிமேல் உனக்கு எதுக்காதெல்லாம் நீ பாட்டுக்கும் இரு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஒருத்த வந்து ஹீரோயினை பற்றி விசாரிக்கவும், அப்போ வந்து இன்னொருத்த சொல்லுவாள், ஹீரோயினி வந்து இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஏன் அடித்தாங்க அப்படின்னா, இல்லை வந்து ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக தான் அவள் அடி வாங்கிட்டா, அவள் நினச்சா ஒரு அடியாச்சும் திருப்பி அடிச்சிருக்கலாம், ஆனால் ஹீரோவுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கிறதுன்றதுனால அவளே வந்து மொத்த அடியும் வாங்கிக்கிட்டா அப்படின்ற மாதிரி பேசுவோம். ஹீரோ வந்து அதை கேட்டு, சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதிங்கடா அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த வந்து கேஷுவலாக தான் எடுத்துக்கிறான், சீரியஸாக எடுத்துக்கல. உடனே அங்கே ரவுடி பையன் வந்து ஹீரோவை பார்த்துட்டு, உன் மூஞ்சிக்காகலாம் அந்த பொண்ணு எதுக்கடா அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ தான் வந்து ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஓ அப்போ நமக்காக தான் வந்து ஹீரோயின் வந்து அடி வாங்கியிருக்கா போல அப்படின்னு தெரிஞ்சோடனே ஹீரோக்கு வந்து செமையாக கோவம் வந்துடுது. அந்த கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரவுடி பையனை போட்டு செம்மடி அடிக்கிறான். ரவுடி பையனை இவனை போட்டு அடிக்க ரெண்டு பேரும் செமையாக மோதிக்கிறாங்க. அப்படி மோதிட்டு இருக்கும்போது ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது அந்த வாசல் வழியாக வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டு ஒருத்தர் ஒருத்தர் தள்ளிட்டு சண்டை போட்டுட்ருக்கும்போது அப்போ வந்து ரவுடி பையன் சொல்ல, அவனை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ வந்து, நான் விழுந்தா நான் மட்டும் விழ மாட்டேன்டா, உன்னையும் சேர்த்து தான் விழ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பிரிட்ஜுக்கு கீழே தண்ணியில் விழுந்துடுறாங்க. அப்படி தண்ணியில் விழுந்துமே ரெண்டு பேருமே வந்து கரை ஒதுங்கிடுவாங்க. அவ்வளோ அடியிலையும் அவ்வளோ உடம்பு வலியிலையும் அவ்வளோ கஷ்டத்துலையுமே நடக்க முடியாமல் நடந்து ஹீரோயினை ஏதாவது தேடி போவான். ஹீரோயினை தேடி போய் எங்கே எங்கன்னு சொல்லி விசாரிக்குவோம். வீட்டில் எல்லாரும் சொல்லிடுவாங்க, அவள் சியோலுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் சியோலுக்கு போகும்போது ஹீரோக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் போயிருப்பா. அந்த லெட்டரை வந்து ஸ்கூலில் உட்காந்து ஹீரோ வந்து ஃபீல் பண்ணி படிச்சுட்டு இருப்பான். அதில் என்ன இருக்குன்னா, நான் பயந்தெல்லாம் ஓடி போல, நீ என்ன ஆகணுமோ அந்த மாதிரி ஆகுவேன் நீ நம்புகிற, நானும் வந்து எனக்காக கொஞ்சம் வாழ்கிறேன், அதாவது என்னோடய லைஃப்பை வந்து நான் பார்த்துக்கிறேன், நல்ல விதமாக நான் கொண்டு போகிறேன், நீ வந்து நல்லபடியாக படி நல்லபடியாக இரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவாக எழுதி வச்சுட்டு போயிருப்பா. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு வந்து ரொம்பவே ஃபீலிங் ஆகிடும், என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்படியே கொஞ்ச நாள் போகுது, அவங்களும் ஸ்கூல் ஹை ஸ்கூல்லாம் முடிக்கிறாங்க.
அப்போ தான் சைலன்சர் பொண்ணு வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு பேப்பரில் எழுதி இந்த மாதிரி சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வா, உன்னை வந்து லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் எழுதி வந்து லெட்டர் கொடுத்தாமிச்சிருப்பாள். இதை பார்த்த ஹீரோ வந்து எந்த ரியாக்குமே பண்ண மாட்டான். ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நீ போறியடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அதுக்குமே அவன் எந்த பதிலுமே சொல்ல மாட்டான். அந்த பக்கம் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சைலன்சர் பொண்ணு வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பா. அப்போ வந்து ஹீரோ வந்து அங்கே போகாமல் சைலன்சருக்கு வந்து சாப்பாடு மட்டும் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு அவ பாட்டுக்கும் கிளம்பி போயிடுவா. சாப்பாடு வந்து உள்ளே கொண்டு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற அந்த வெயிட்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது இந்த மாதிரி அவன் வரலையான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா அவன் வரமாட்டான்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சைலன்சர் பொண்ணுக்கு செம கடுப்பாயிருது. அது கொழுப்ப பாருங்கள், அந்த சாப்பாடை சாப்பிடாம அதில் அவள் கையில் வந்து ஒரு கத்தி மாதிரி வச்சிருப்பாள், அந்த கத்தி அதில் சொறி விட்டு அவள் பாட்டுக்கு எழுந்து போயிடுவாள். அப்படியே சில வருஷம் கடக்குது. ஹீரோவுமே வந்து படித்து முடித்து கொஞ்சம் பெரியாள் மாதிரி அந்த மாதிரி ஆயிடுறாரு. நல்லா பெரியாளாக ஆனதுக்கப்புறமா வந்து ஹீரோயினை வந்து சீலுக்கு தேடி போகிறாரு. தேடி போய் ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஒரு கார்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பா. அங்கே தேடி போய் ஒரு கையில் வந்து ஒரு பொக்கேவும் ஹீரோயினை வந்து தூக்கி விசிறி வச்சிருப்பாள் அந்த காம்பஸ், அந்த காம்பஸ் ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு போய் கம்பெனிக்குள்ளே ஹீரோயினை தேடி போய் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணி என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். என்னதான் விளையாட்டுத்தனமாக ப்ளே பாய் மாதிரியே வந்து தெரிஞ்சாலுமே ஹீரோயினோட அந்த மனசில் இருக்க அந்த ஒரு உண்மையான லவ் வந்து ஹீரோவுக்கு புரிய கொஞ்சம் டைம் எடுத்து ஹீரோவுக்கு புரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயினை தேடி போய் ஹீரோக்கிட்ட வந்து கேட்கவும் ஹீரோயினுமே வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருப்பாளா, ஏன்னா அவளை தான் அவனை தான் சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணுவாள், அதனால் அவளுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாள். இந்த மாதிரி ரெண்டு பேருமே கடைசியாக கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கோடு இந்த படத்தை முடிக்கிறாங்க. வீடியோ கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, ஃபஸ்ட் டைமாக நான் இது பண்ணி போட்டிருக்கேன். நிறைகள் குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹீரோவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் ஃபஸ்ட் டைமாக ஓகே இந்த படத்தை போடலாம் அப்படின்றதுனால நான் இந்த படத்தை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு நல்ல படத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.